பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல இருந்து செகண்ட் ரன்னப்பை வெளியே வந்த பாவனிக்கு கோவிட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அதை அவங்க அபிஷியலா கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. பாவனி இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கோவிட் சம்மந்தப்பட்டதாக லைட்டாக ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. நான் செக் பண்ணி பார்த்தப்ப கோவிட் பாசிட்டிவ்னே வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நான் வீட்லேயே என்னை தனிமைப்படுத்திட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ட்ரீட்மெண்ட்டில் முடிஞ்சக்கப்புறம் உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு பாவனி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் டூ டேஸ் முன்னாடி பாவனி லைவ் வந்தப்போ கூட சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாவனியோட அம்மாவுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. பிக் பாஸ் விட்டு வெளியே வந்து இன்னுமே அம்மாவை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பாவனி சொல்லியிருப்பாங்க லைவில். பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது எல்லாத்துக்கும் கோவிட் டெஸ்ட் எடுத்து தான் உள்ளே அனுப்புவாங்க. அதே மாதிரி பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்போது கோவிட் டெஸ்ட் எடுத்து தான் அனுப்புவாங்க. அப்படி எடுக்கிறப்ப பாவனிக்கு நெகட்டிவ் வந்திருக்கு. ஆனால் பிக்பாஸ்லேருந்து அவங்க ஹோம் டவுன் போகிறதுக்குள்ளார அவங்களுக்கு கோவிட் எங்கேயோ பாசிட்டிவ் ஆகிருக்கு போல இருக்கு. ஏன்னா மற்ற எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே இப்போ வரைக்கும் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. யாருமே கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லி இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. ஃபஸ்ட் டைமாக பாவனி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பாவனியோட ஹோம் டவுன் ஹைதராபாத்தில் இருக்கனால ட்ராவலிங்கில் கூட அப்படி ஆயிருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறனால தான் நிறைய பேத்துக்கு கோவிட் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த வருஷம் நிறைய சினிமா செலிப்ரிட்டிஸ்க்கும் கோவிட் பாசிட்டிவ் வந்துட்டே தான் இருக்குது. அந்த வகையில் தான் இப்போது பாவனிக்கும் கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு. பாவனியோட ரசிகர்கள் சீக்கிரமாக கியர் ஆகி வாங்க, உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கமெண்ட்ஸும் பண்ணிட்டு வராங்க.